பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை கண்டித்து அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் வாழையாறில் தொடர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை கண்டித்து நடைபெறும் இந்த போராட்டம் குறித்து பதிவு செய்யலாம். வணக்கம். கேரள அரசானது பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டிய முயன்றது. ஒரு 6 பகுதிகளில் தடுப்பணை கட்டானது முயற்சித்து வருகிறது. அதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பி வந்தது. இந்நிலையில் பார்த்தோன்னா இன்று தமிழக கேரள எல்லையான, அதாவது கோவையில் இருந்து கேரளா செல்லக்கூடிய முக்கிய பிரதான தேசிய நெடுஞ்சாலையான வாழையாறு செல்லக்கூடிய இந்த நெடுஞ்சாலையில் இன்று அனைத்து கட்சிகள் சார்பாக சாலை மறியல் ஆர்ப்பாட்டமானது இன்று காலை முதலாக நடந்து வந்தது. குறிப்பாக பார்த்தோன்னா அனைத்து கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்தது. பார்த்தோம்னா திமுக மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிகள் மற்றும் இது மட்டும் இல்லாமல் பல்வேறு சங்கங்கள், விவசாய சங்கங்கள், கட்சி சார்பற்ற விவசாய சங்கங்கள், காவிரி பாதுகாப்பு குழு மற்றும் மாணவர் அமைப்புகள் மற்றும் அனைத்து கட்சிகள் என சேர்ந்து சுமார் 1000 மேற்பட்டவர்கள் கோவை, ஈரோடு, திருப்பூர் என்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். குறிப்பாக கேரள அரசானது இந்த தடுப்பணையை இந்த 6 பகுதியில் கட்டுமே ஆனால் இந்த 3 மாவட்டம், அதாவது கொங்கு மண்டலம் என்பது ஒரு வறட்சி பாதித்த மாநிலமாக மாறும், இது ஒரு பாலைவனமாக மாறும், இதனை தடுக்கவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று காலை முதலாக இந்த தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1000 மேற்பட்ட அனைத்து கட்சிகள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இந்த போராட்ட முழக்கங்களை அடுத்து அவர்கள் இந்த சாலை வழியாக, அதாவது இங்கிருந்து வாழையாறு நோக்கி செல்ல புறப்பட்டனர். அவர்களை இந்த எல்லையிலே காவல்துறையினர் தடுத்து தற்போது கைது செய்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இவர்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை என்னவென்று பார்த்தோமானால் இந்த கொங்கு மண்டலத்தை பாலைவனமாக்கும் திட்டத்தை கையெடுத்து வரும் இந்த கேரள அரசை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது இங்கிருக்க மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தற்போது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். அந்த கட்சியை தான் நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதில் பார்த்தோமானால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கையும் இவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராகவும் கேரள அரசுக்கு எதிராகவும் தங்கள் முழக்கங்களை எடுத்து வருகின்றனர். இந்த போராட்டத்தில் பல்வேறு விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோமானால் இந்த பவானி ஆறு என்பது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய குடிநீர் ஆதாரமாகவே விளங்குகிறது. அந்த குடிநீர் ஆதாரத்துக்கு பாதிப்பு வரும் வகையில் இந்த அணை தடுப்பணையானது கட்டப்பட்டு வருகிறது. அதனை தடுக்க வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். தற்போது பார்த்தோன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக இங்கே கைது நடவடிக்கையான தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்தவர்களை கைது செய்து வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சிகளைச் சேர்ந்தவர் தற்போது வாழையாறை நோக்கி புறப்பட்டு வருகின்றனர். அவர்களையும் காவல்துறையினரானது தடுத்து நிறுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீவித்யா, பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை கண்டித்து நடைபெற்று வந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருந்து நமது செய்தியாளர் ஷெர்லி தர கேட்டோம். உங்க தகவல்களுக்கு நன்றி ஷெர்லி.